வெல்கம். நான் உங்கள் பிஎம்கணேஷ்பாபு பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட உப்பண்ணாங்கிற திரைப்படத்தோட திரைமசனத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திரைப்படம் வந்து லாஸ்ட் வீக் வந்து தெலுங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு புதுமுக டைரக்டர் புச்சி பாபு சனா. இவர் இது இவருடைய ஃபர்ஸ்ட் படம். அதோடு இல்லாமல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நவீன் யாமினி, ரவிசங்கர், சுகுமார். கதை வந்து புச்சி பாபு சனாவே பண்ணியிருக்கிறாரு. இதில் வந்து வைஷ்ணவ் தேஜ், கீர்த்தி ஷெட்டி, விஜய் சேதுபதி இவங்க தான் இந்த படத்தில் வந்து மெயின் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் விஜய் சேதுபதி இந்த திரைப்படத்தில் வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு வில்லன் தனமான கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. அதோடு இல்லாமல் பயங்கரமாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து உண்மையிலே என்ன சொல்கிறதுனா முழுக்க முழுக்க காதல் சப்ஜெக்டை வந்து மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வந்து இதில் ஹீரோ வந்து அதான் வைஷ்ணவ் தேஜ், அவருக்கு ஜோடி வந்து கீர்த்தி ஷெட்டி பண்ணியிருக்கிறாங்க. அதோடு இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து உண்மையிலே எடுக்கிறதுக்கு உண்மையில் ஒரு தைரியம் தான் வேணும். அந்த அளவுக்கு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து சொல்லப்பட்ட இந்த கதை வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. அதோடு இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து என்ன சொல்றதுன்னா காதலை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படத்தில் வில்லன்கிற ஒரு கேரக்டர்ல வந்து விஜய் சேதுபதி ரொம்ப பயங்கரமா பண்ணியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தில் தெலுங்கில் வந்து உண்மையிலே என்ன சொல்கிறதுன்னா கிட்டத்தட்ட 3 நாள்லேயே 50 கோடி ரூபா அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதோடு இல்லாமல் இதனுடைய தமிழுடைய ரீமேக் உரிமை வந்து விஜய் சேதுபதியை வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த திரைப்படம் வந்து நடித்ததில் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கிறார். அதோடு இல்லாமல் இந்த திரைப்படம் ப்ரெஸ் மீட்டில் வந்து என்ன சிரஞ்சீவி வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப பாராட்டி வந்து விஜய் சேதுபதியை போல்டு பேசியிருக்கிறது வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த நியூஸில் வந்து பார்த்தோம். அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்தில் தெலுங்கில் வந்து விஜய் சேதுபதியை வந்து உண்மையிலேயே அவருக்கு வந்து வளமையான எதிர்காலம் இருக்குங்கிறதுல வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப நல்லாவே ப்ரூவ் பண்ணியிருக்கிறான்னு தான் சொல்லணும். உண்மையிலே இந்த திரைப்படம் வந்து என்ன சொல்கிறதுன்னா காதலை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் வந்து புதுமுக நடிகை ஆனால் இந்த திரைப்படத்தில் நடித்த அந்த கீர்த்தி ஷெட்டியும் சரி வைஷ்ணவ் தேஜும் சரி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப செமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த காதல் சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃபில் வந்து உண்மையிலேயே வந்து நல்லாயிருக்கு இந்த திரைப்படத்தில். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அங்கங்கே ஸ்லாக்னஸாக இருக்கிறனால பட் அதையும் மீறி இந்த திரைப்படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வந்து நம்மளை வந்து எங்கேயுமே ஆட விடாமல் இந்த சீட்டில் உட்கார வச்சு நம்மளை வந்து இந்த 2 மணி நேரம் 27 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த திரைப்படம் கம்ப்ளீட்டாக வந்து என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப ஒரு படம் ஒரு லவ் சப்ஜெக்ட்னா எப்படி இருக்கணுமோ அனைத்து விதமான பெர்ஃபார்மன்ஸும் இந்த திரைப்படத்தில் இருக்குது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது இந்த திரைப்படம். அதோடு இல்லாமல் இன்னொரு நியூஸ் கேள்விப்பட்டது என்னென்னா அதோடு இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வைஷ்ணவ் தேஜ் அவங்க கேரக்டர் பண்ணதை வந்து தமிழில் வந்து ரீமேக் பண்ணி எடுக்க போகிறப்போ இந்த திரைப்படத்தில் வந்து விஜயுடைய பையன் நடிக்க போகிறதா வந்து ஒரு கேள்வியோடு வந்து கோடம்பக்கம் வட்டாரத்தில் வந்து சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை என்ன தெரியல. விஜயுடைய பையனுடைய முதல் படமாக வந்து இந்த திரைப்படம் இருக்குமா இல்லையாங்கிறத வந்து காலம்தான் பதில் சொல்லணும். அதோடு நம்ம இந்த திரைப்படத்தை பார்க்காதவங்க தயவு செஞ்ச திரைப்படம் பாருங்கள். நான் தெலுங்கு வெர்ஷனில் பார்த்துருக்கேன். ரொம்ப செமையாக இருக்குது இந்த திரைப்படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னைய கேட்டால் வந்து மாஸ்டர்ங்கிற படத்தை எந்த அளவுக்கு நம்ம வந்து பவானிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து நம்ம வந்து பார்த்து ரொம்ப பூரிச்சு போனோமோ அதை விட 2 மடங்கு இந்த திரைப்படத்தை பண்ணியிருக்காரான்னு தான் என் மனசில் பட்டது. உண்மையிலே படம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நன்றி. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளை செலவு பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டில் கிடைக்கும்.